துன்பத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொஞ்சம் இன்னும் கருணை காட்ட மாட்டான். இப்படிப்பட்ட வன்மனம், இவனும் மனிதன் தான், அவனும் மனிதன் தான். கண்ணீர் விட்டாலே அந்த ஒருவன் முன்னே கண்ணீர் விட்டு கண்ணீர் அந்த முகத்தை சோர்ந்து பார்க்கும்போதே புரிந்து கொள்ளுகின்ற அறிவு ஒரு சில இருக்கு. அந்த துன்பத்தை அவன் துன்பத்தை வெளிப்படுத்தாமலே குறிப்பால் அறந்து குறிப்பால் உணர்ந்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மனிதன் துன்பச் சொல்லை சொல்லியும் வாடிய முகம் தன்னுடைய குறையெல்லாம் சொல்லுகிறான். மூன்று நாள் பட்டினியாக கிடக்கிறேன், என் குடும்பமே பட்டி கிடக்குது, எல்லாம் அவர் வசதி படைத்தவராட்சே, எனக்கு பொருள் உதவி செய்ய என்று கேட்டாலும் கண்ணீர் விட்டாலும் கடுகு தீனி கருணை காட்டாத வன்மனம் ஏன் அவனுக்கு வந்தது? முகத்தை பார்த்தோன்னே முக வாடியது கண்ட உடனேயே அவனுக்கு தேவன உதவி செய்வன் என்கிற இதயம் ஒரு பக்கம், கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் கடுகு தீனி கருணை காட்டாத ஒரு இதயம். இவனும் மனிதன், அவனும் மனிதன், ஐயன் அந்த வன்மானம் அவனுக்கு வந்தது என்றால் முன் ஜென்மத்திலே அடாவது செய்த பாவத்தால் வன்மானம் தோன்றியிருக்கு. இந்த வன்மானம் என்ன செய்யும்? மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யும், பல குடும்பத்தை கெடுக்கும், பல சொத்தை அபகரிப்பான், பலருக்கு இடையூறு செய்வான், தேவையில்லாமல் கேஸ் போடுவான், போலீஸ் வழக்கு தொடப்பான், தொடுத்த வாழ்க்கை சில குடும்பத்தையே ஒழித்தே விடுவான். ஏனையா இந்த கொனைக்கேடு வந்தது என்றான். அவன் செய்த பாவம், முன் செய்த பாவம் கண்ணீர் விட்டு அந்த வாடி அந்த துன்பத்தை உணர முடியாத ஒரு பலகீனம். ஒருவன் துன்பப்பட்டு தம்மால் துன்பப்படுது, மற்றவனுக்கு துன்பம் இல்லை, தம்மால் ஒருவன் துன்பப்படுவது கண்டு இறக்கம் காட்டாத இதயம் இருந்தால் அங்கே கடவுள் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வன்மனம் வந்ததுக்கு காரணம் பல ஜென்மங்களிலே செய்த பாவம், அதை உணர முடியாத ஒரு பலகீனங்கள், உணர முடியாத ஒரு கடிய மனம். இது மென்மேலும் வினை பாவம் செய்ய செய்ய ஒரு அடிப்பான ஒரு மனைவியை மனைவியான் அடிக்கும்போது அவர் ஓ என்று அழுவாள், கண்ணீர் விட்டு கதறுவாள், என்னை விட்டுடு விட்டு என்று கெஞ்சி கேட்பாள். கடுகுத்தினை கருணை காட்ட மாட்டான் வன்மனப்பாவி. அது பார்த்த உடனே மனைவியின் முகத்தை பார்த்து ஐயோ பாவம் என்னமோ குறை, ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன என்று கேட்டு பிரச்சனை தீர்க்கக்கூடிய மனிதனும் இருக்கிறான். கடுமையாக தாக்கி அவளே முன்னேமே பல நோய் வாய்ப்பட்டிருப்பாள், குதிரைப்போக்கு இருக்கும், வெள்ளப்படுகின்றால் பசியோடு கிடப்பாள், பல துன்பத்தில் இருப்பாள். அதை புரிந்து கொள்ளாமலே மறுபடியும் ஒருத்தன் அந்த மனைவியை அடிக்கிறான் என்றால் அந்த போர் வன்மன பாவி யார், ஏன் அந்த மாதிரி பிறவியை படைத்தான், படைக்கும் போதா படைத்தான், இவனுடைய வினை அப்படி வந்தது. அப்போ அது போன்ற ஒரு வன்மனம் உள்ளவர்கள் எப்படி கடவுளை அடைய முடியும், எப்படி சத் விசாரணை செய்ய முடியும்? ஆக இப்போ இப்படி ஒரு வன்மன கூட்டம் உலகம் தோன்றியிருந்தே இருக்கு. வினை மிகுதி ஆக ஆக பொறுப்பற்றாலும் காமவெறியாலும் யானந்த கர்ப்பத்தாலும் அடாது செய்த பாவத்தால் வன்மனம் கூட்டம் பெருகியிருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.